ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாம் வந்தாச்சுங்க நம்ம சேனலுக்கு. அதாவது லாப்லாப்லாப்லான்ட்டு ஒரு நாடகம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனுடைய அடுத்த பார்ட்டுக்கு. தன்னோட ஆளை பார்த்த சந்தோஷத்தில் சின்ராசை கையிலேயே பிடிக்கலன்ற மாதிரி பூனைக்குட்டியை கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோ. என்ன பண்ணுறது, காதல் ஆசை யாரை விட்டது அப்படின்ற மாதிரி பிஜிஎம் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன, நீ என்னை ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் உன்னை மறந்துட்டு அவனை பார்த்ததுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஏதோ மெசேஜஸ்லாம் வருது. ஆக மொத்தம் நம்ம சோல்மேட்டு என்னதான் சொல்ல வர்றாரோ அப்படின்ற ஒரு யோசனையோட ஹீரோ இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் இவனை பார்க்க வர, டேய் என்னோட சோல்மேட்டை எங்கேயோ பார்த்துட்டமா இருக்கடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். பேசினதுக்கப்புறமா இவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களோ என்னவோ, அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சே அம்மாவை பார்க்காமே வந்திருக்கலாம்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், சின்ன வயசில் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். என்னடா அது அப்படிங்கும்போது, இல்லை நான் சில விஷயங்களை கேன்சல் பண்ணிட்டேன் சரின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசும்போது தான் புரிய வருது, இது என்னோடய செகண்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு அந்த டூல் பிடிக்கும்ட்டு ஏதோ எடிட்டிங் டூல் பற்றி, எடிட்டிங் பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி நீங்கள் எதுனாலும் பார்த்துக்கோங்கன்ட்டு பேச, உங்கள் தம்பி இருக்கான்ல அவன் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு மாதிரி அவங்க தம்பியை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி உங்களுக்கு நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் இருக்கான் இல்லையா, அவனே ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோவுக்கு பேயும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சரிங்க ரொம்ப நன்றிங்க, நான் இனிமேல் வந்துட்டு இந்த புக்கை பற்றி எதுவும் பேசலைங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வேணா அவனுக்கு தந்துடவா அந்த புக்குன்ட்டு இருக்கும்போது, உங்கள் விருப்பம் தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறமா நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க, அவன் வந்துட்டு பூனைக்குட்டியை கூட்டிகிட்டு அவன் ஆளை பார்க்குறதுக்காக வர, மறுபடியும் பூனைக்குட்டியை எல்லாருமே போட்டுட்டு ஏதோ கடி விழுந்துருச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது பூனைக்குட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து அதை பிடிக்கிறதுக்கு கோழி பிடிக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓட நம்மளோட ஹீரோவை காட்ட மாட்டிக்கிறாங்க. என்னடா இது, ஸ்பெக்ஸ் ஹீரோவோட பேரை காட்டிலேன்ட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டு போயிடுவான் பூனைக்குட்டியை. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க காரில். அவன் ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருப்பாங்களோன்ற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு தாட்டு. ஏன்னா ஒரு குட்டி சாஃப்ட் கார்னர், ஒரு குட்டி க்ரஷ் வந்து நம்ம டாக்டர் ஹீரோவுக்கு ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோ மேலே வந்திருக்கோம். போஸ்கட்டி நீ அந்த பொண்ணோட உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தே ஆர் கமிட்டட்னு நினைக்கிறேன், மேபி ஆர் மே நாட் பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேட்டு கூட அந்த பொண்ணோட தான் கூட இருக்கலாம், பசங்க அப்படி தானே தனக்கு பிடிச்சவங்களுக்காக தானே எல்லாம் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. பேசினதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே டாக்டர் ஹீரோ மனசு கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுகு கலந்த ஒரு வழியோடு பார்த்துட்ருக்கான். இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்ணுறானுங்க, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இது எல்லாத்தையுமே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவமாக இருக்குது, சரி என்ன தான் பண்ணுறது, நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. தென் என்ன நடக்கும்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் பார்த்துறாங்க இதான் என் ஆளுன்ட்டு. அவள் போய்ட்றா. அப்புறம் மலையில் வந்துட்டு ஹீரோ ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான் டாக்டர் ஹீரோ. அப்போது அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்ருக்க, அப்போ மறுபடியும் அவனுக்கு புரிய வருது அவங்க லவ்வர்ஸ் இல்லை அப்படின்ட்டு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பார்த்துக்கிறானுங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. இன்னொரு கட்டில் பார்த்தோன்னா இங்கே நிறைய க்யூவில் நிறைய பேர் என்னென்னமோ வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. சரி என்னன்ட்டு பார்க்கலான்ட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டாங்க, என்னோடய சுச்சுவேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னோடதை எப்படி இது பண்ணுறதுன்ற மாதிரி காஃபி ஷாப்பு ஜப்பானில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோவும் நோட் பண்ணுறான். அவனோட ஐடி கார்டு, அவனோட ஃபேஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்க, என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு நகண்டு வந்துடுறான். அவனோட ஃபேஸை பார்த்துட்டு, அதாவது நம்ம ஹீரோ ஃபேஸை பார்த்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலான்ட்டு பார்க்குறானுங்க. நான் இங்கே உட்காரலாமான்லாம் கேட்குறான். பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருது, சே நம்ம மேலே அவனுக்கு பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையும் போயிட்டுருக்கு. டைம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது பக்கத்தில் அவன் கை இது பண்ணுறான், ஏன்னா கண்ணை மூடிட்டு அவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பான், நல்லா இருக்கேன்ட்டு வைக்கப்பட ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவ்வளோ நேரம் அவன் கவனிக்கலையாட்டிருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அடுத்து என்ன, நீ என்ன பண்ணுறேன்னும் போது, நான் ரைட்டராக இருக்கேன், லைஃப் அப்படி போயிட்டுருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் எழுதுவேன் அப்படின்னு உடனே சூப்பர் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே ஓகே, நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னும்போது, நான் டாக்டராக இருக்கேன்ட்டு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பெட்டோட நேம் என்னன்னு போது, பெட்டோட நேம் நான் வைக்கலைங்க, அதை நான் ரோட்லேருந்து கண்டெடுத்து ஏதாவது நல்ல பேராக வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து டாக்டருக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டேன்லன்ட்டு கிளம்புறாரு. சரி நான் போகிறேன்னும் போது,
மழிவரும் அறிகுறி அப்படின்ட்டு ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது இவரோட பேர் என்ன, இந்த மலையில் அவர் சிரிச்சது, இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த ஸ்வீட் நத்திங்ஸ் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ஸ்பெக்ஸ் போட்டு ஹீரோ உட்காந்துருக்கான். இதே நம்ம அப்படியே பின்னாடி அவர் பின்னாடி நடந்து போக ட்ரை பண்ணுறான். அப்போன்னு பார்த்து என்ன ஆகுதுன்னா, பூனைக்குட்டியை கிளினிக்கில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பூனைக்குட்டியை திருப்பி விட யார் வச்சுருக்கா என்னாச்சுன்னு யோசிக்கும் போதே அந்த டாக்டர் தான் வச்சுருப்பார், அதாவது இவனோட பேர். சே பரவாயில்லைங்க, பூனைக்குட்டி மேலே அவ்வளோ பாசமா, ஏ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கியா அப்படின்னு அவர் சொல்லவா முடியும், முடியாதுல்ல, அதனால தான் இப்படி போயிட்டுருக்கு. தென் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி ஆகணும், துணி எப்படி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணும்போது இந்த பூனைக்குட்டி தூக்கி கொடுக்கும்போது ரெண்டு பேர் கையும் டச் ஆகிக்குது, அது அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டும் வந்துடுது. வெட்கம் வர அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக சைட் அடிச்சுக்கிறாங்கங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குதோ இல்லையோ, கற்பனையாக பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கண்ணோட கண் பார்த்துட்டு உனக்கு பூனைக்குட்டி பிடிக்குமான்னு பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து இங்கே பார்த்தோன்னா, புக்கு படிச்சுட்டு எல்லாத்தையுமே சிஸ்டமில் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தம்பி, ஹீரோக்காரனோட தம்பி. அவங்கிட்ட சின்ன வயசு ஸ்ரீ ஜேம்ஸ் ஸ்ரீத் ஏதோ பேச வக்கி காடு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஏன்டா அப்படி பண்ணுறா, அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். இவங்களோட கான்வர்சேஷன் ஊடல் கம் கூடல் அப்படி இருக்கும் போல முறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க. அடுத்ததான் டாக்டர் ஹீரோவையும் ஸ்பெக்ஸ் போட்டோ ஹீரோவையும் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேருமே என்னடா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது பூனைக்குட்டியை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றிங்க என் ஒர்க் டைமில் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு கிளம்பி போகிறதுக்கும் தயாராக இருக்க, இவங்க பேசுகிறத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. டீ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா, நீ ரொம்ப நன்றியாண்டா, பேசிக்கிறாங்க, லக்கியான பையனாக இருப்பீங்க போல் இருக்கே டாக்கு அப்படின்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டே நான் வேலை தாண்டா பார்த்தேன், நீங்கள் ஏன்டா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒட்டு கேட்டுக்கிட்டு கண்டாவே பிடிச்சாங்களான்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை பையன் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், நீங்களும் பயங்கரமாக வைக்கலாம் படுறீங்க, உள்ளுக்குள்ளே எதுவும் இல்லாமையா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு ஏதோ ஒன்று எப்படியோ போயிட்டுருக்குன்னு போது இங்கே காட்டுறாங்கங்க, அதாவது டாக்டர் இருக்கார் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் அவனை ஃபாலோ பண்ணிட்டு நீ கூட என் கூட வரியா, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போகலான்ற மாதிரி கூப்பிட. என்ன நடக்குது இங்கே, இப்படிலாம் நீங்கள் கேட்டா நான் வேணா நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி யோசனை. ஒருவேளை இந்த மனசை ப்ளே பாயாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட் வேறு. என்ன பண்ணுறது, ஒருவேளை ப்ளே பாயாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையும் அவன் மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போயிட்டுருக்க, அந்த வண்டி இருக்கு இல்லையா அது வரும்போது வேகமாக அவன் பஸ்ஸில் போயிடுறான். இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க கிளப்புக்கு போகிறத பற்றி. நம்மளோட அந்த ஹீரோ இருக்கான ஸ்பெக்ஸ் போட்டவன், அவன் கிளப்புக்கும் அவனுக்கும் பரிச்சயமே இல்லாத மாதிரி வந்து உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த டைமில் சூப்பர் ஹீரோ மாதிரி யாராவது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கவங்க. ஆனால் ஒருத்தரும் வரல. மாற்றி மாற்றி எல்லோரும் பேசும்போது ஹீரோ வர்றாரு. டாக்டர் ஹீரோ வர மெனுவெல்லாம் பார்த்தா எல்லாம் இவ்வளோ விலையாக இருக்கேன்ட்டு நம்ம ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோ அதை யோசிச்சுட்ருக்க. நான் பேசினதை நீ கேட்டதானே அப்படின்னு சொல்ல, ஐயோ ப்ளே பாயாக இருப்பானாட்டிருக்குன்னு சொன்னது கேட்டார் போல. அதுக்கப்புறம் அதை நினச்சி அவன் சிரிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் போயிட்டுருக்கு. கிளப்பில் நான் கேட்கலடான்னு சொல்ல ஏன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இல்லை இங்கே கொஞ்சம் ஓவராக வந்து அட்டாச்ச்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு போது அவரோட ஷோல்டரில் கை வச்சு ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ தான் வந்து வேதனையாக இருக்குது, பொசசிவும் ஆகுது ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோவுக்கு. அப்புறம் நம்ம இந்த ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோ பக்கத்தில் நிறைய பேர் வந்து உட்காறாங்க. டாக்டர் ஹீரோ போயிட்டாரு. இந்த இடத்துல கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கு அவனுக்கு, என்னடா நடக்குதுன்ற மாதிரி. சரி நம்ம எல்லாம் சேர்ந்து பேசி பழகுவோமான்ற மாதிரி இருக்குது. இவன் ஒரு தனியான கூடத்தில் இருக்க, அந்த பக்கம் இருக்கவன் ஒரு தனியான கூடத்தில் இருக்க, அவனை தள்ளிட்டு போனான் இல்லையா அவன், இவன் தான் என்னோடய பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேச சொல்கிறான். பேசுறது மட்டும் இல்லாமல் என்னடா நடக்குதுன்னு போது கிட்டார் எடுத்து வாசிக்கிறாரு. பனி விழும் மலர்வனம் உன் போர்வை ஒருவரும் இனி வரும் முனிவரும் தடுமாறும் நிலை வரும் அப்படின்ட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல. ஆடின உடனே நமக்கு தான் நம்மளை பிடிச்சவங்களை பார்த்தா நம்ம கண்ணுக்கே ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கும்ல, அதே ஃபீல் தான் ஸ்பெக்ஸ் போட்ட ஹீரோவுக்கும் இருக்குது. பாடி உசார் பண்ணிட்டாருப்பான்னு இருக்கும்போது சரக்கு எடுத்து அவன் வந்து ஒரு சிப் வைக்கிறான். அதுக்கப்புறம் அதை குடித்ததுக்கே மட்டையாயிடுறான். ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்கள் கூட நான் இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்ட்டு வெளியில் போகலான்னு யோசிச்சுட்ருக்க, கழுத்தில் பேக மாட்டிட்டு பெக்கு மாதிரியே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் டாக்டர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு, நீ இங்கே ஒன்றே சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி வா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு பேச, வேற எதுவும் இல்லை, இப்படி பேசுனா சரக்கடிச்சிருக்கும் போது ஒரு கிஸ் பண்ணிடுவாங்களே அதுக்கு தான், அதாவது நீங்கள் ஒரு ப்ளே பாய் தானே
உங்களை பார்த்தாலே தெரியுது உங்கள் லுக்ஸ், உங்கள் சாம், உங்களோட பிஹேவியர் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பெரிய பிளேபாயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இப்படி சொன்னவனை தூக்கிட்டு வந்து அவரோட ரூமில் போட்டாரான்னு தெரியலை. இது என்ன புது இடமா இருக்குது, நான் எங்கே இருக்கேன், ஐயோ தாத்தி என்னாச்சு எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்ருக்க, தாத்தா தான் தெரியுது இது வந்து நம்ம டாக்டர் அவருடைய ரூமு. அங்கே எக்ஸ்கியூஸ் மீ பயமாக இருக்கு எக்ஸ்கியூஸ் மீன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் ஃபோட்டோ இருக்குது. ஐயோ இவர் ரூமுக்காக வந்துட்டோம், அச்சச்சோ நேற்று என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டோ ஹீரோ இருப்பான். அதோட இந்த பாட் முடியுது. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் நம்ம மீதியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.